Hello all. Good afternoon. லைவ் வந்துருச்சு அப்படியே கொஞ்சம் சொல்றீங்களா? சேட் பாக்ஸ் அப்படியே சொல்லுங்கப்பா லைவ் வந்துருச்சான்னு. லைவ் வந்துருச்சான்னு அப்படி சொல்லிட்டீங்கன்னா நம்ம போயிடலாம். குட் ஈவினிங் சார். ஓகே, அப்படியே எல்லாரும் உள்ள வந்துருக்கோம், ஆரம்பிச்சுக்கலாம். என் வாய்ஸ் கிளியரா இருக்கா உங்களுக்கு? எஸ் எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ. என் வாய்ஸ் கிளியரா இருக்கான்னு சொல்லிருங்க. ஓகே ஓகே ஓகே. ஓகே சார், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க. எல்லோரும் இருந்தால் செஷன் ஜாலியாக போகும், எதையும் கூப்பிட்டு வாங்க. எஸ் சார், ஓகே டன் சார். கிளியர் ஆடியோ, எஸ் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நான் சுபாஷினி சரணகுமார் ஃப்ரம் எக்ஸாம் 360 கோயம்புத்தூர். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு புது இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபார் யுவர் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாமுக்காக, ரிகார்டிங் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போது மெயின்ஸ் எக்ஸாம்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இட்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் டு ஸ்கோர் பெட்டர் இல்லையா? ஸோ அதுக்காக எடுத்த இனிஷியேட்டிவ் தான் இது. இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எஸ் சார், எஸ் சார், ஓகே, போகலாம் போகலாம் போகலாம். டன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், உங்களுக்கு உங்கள் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம ஒரு லைவ் டெஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள், நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ட் ஒன் மோர் திங், இந்த இன்னைக்கு நடக்க போகிற குவிஸ் மட்டும் இல்லாமல் இனி நம்ம எடுத்துகிட்டு வர எல்லா குவிஸ்லேயும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் அதிகமான ஆன்சர்ஸ் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள், அண்ட் எக்ஸாமை கிராக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே டன். ஹியர் உங்களோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். Who among the following has been appointed as a new deputy governor of Reserve Bank of India? RBI oda new deputy governor yaar? Ivaru pathina NS Vishwanathan vandu succeed panni vandirkaru. So டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர் எம் ராஜேஸ்வர் ராவ். இவர் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் வந்து 1984 இருந்திருக்காரு, அண்ட் 2016 ஹி டுக் அ சார்ஜ் ஆஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். கவர்னரில் ஆர்பிஐ கவர்னர் சக்தி காந்ததாஸ், 25th கவர்னர். இப்போ வந்து 4 டெபுட்டி கவர்னர்ஸ் இருக்காங்க, ராஜேஸ்வர் ராவ், ஆர்பி கனுங்கோ, எம் கே ஜெயின் அண்ட் எம் டி பத்ரா. இவங்கள டெபுட்டி கவர்னர்ஸ் அண்ட் ஒன் கவர்னர் சக்தி காந்ததாஸ். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். கங்கா ரிவர் டால்ஃபின் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டேட்ஸ் டு செலிப்ரேட் தி டே வென் கங்கா டால்ஃபின் வேர் டிக்ளர் நேஷனல் அக்வாட்டிக் அனிமல்ஸ்? கங்கா ரிவர் டால்ஃபின் டே எப்போ?
இந்த க்ரூஷியல் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா பீகார் கவர்மெண்ட் எடுத்தாங்க டு சேவ் தீஸ் டிப்ளீட்டிங் ஸ்பீஷியஸ். அதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் தான் இது, ரிவர் கங்கா டால்ஃபின் டே அப்படின்ட்டு. Your answer is October 5. Okay, next. Mario Molina, who passed away recently, won the Nobel Prize for Chemistry in 1995. He belongs to which country? And your answer is Mexico. Mexico சேர்ந்தவங்க தான் மேரியோ மொலினா. மெக்சிகோ கேபிட்டல் மெக்சிகோ சிட்டி அண்ட் கரன்சி பெசோ. இப்போ நோபல் பிரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி 2020 பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் டவுட்னா அண்ட் இமானுவல் சார்பென்டருக்கு கொடுத்துருக்காங்க. 1995 மேரியோ மொலினா வந்துட்டு வாங்கினாங்க அண்ட் ஹி பாஸ்ட் அவே. ஓகே, த நோபல் பிரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி 1995 ஃபார் தி த்ரெட் டு தி ஓசோன் லேயர் ஃபார் chlorofluorocarbons. Okay, and in 2018 he was appointed as scientific advisor to US President Barack Obama. Next, who among the following has been appointed as a new premier of Jordan? Yaar, எஸ் சார், எஸ் இதுக்கான ஆன்சர் இ பிஷர் அல் கசவானி. இவங்க பார்த்தீங்கன்னா சக்சீடிங் தி கவர்மெண்ட் ஆஃப் ஓமர் அல் ராசாஸ். ஓகே, இவங்க வந்து 13th பிரீமியர்னு சொல்கிறாங்க. பிரீமியர் இஸ் நத்திங் பட் பிரைம் மினிஸ்டர். ஓகே, நெக்ஸ்ட், which company has tied up with IRCTC for train ticket booking and providing cashback offers? Indian Railway Catering and Tourism Corporation kuda endha company vandu tie up pannirukanga abingiradha question. Answer is Amazon. Amazon பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ் வந்து சீட்டில் வாஷிங்டன் அண்ட் CEO அண்ட் ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன்ஸ் வில் சூன் செலக்ட் இட்ஸ் ஃபீமேல் ஹெட் டு லீட் தி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்? எந்த ஆர்கனைசேஷன்? And your answer is World Trade Organization. Okay, World Trade Organization headquarters Geneva, Switzerland. Okay, and South Korea's Yoo Mung Hee and Nigeria's Onkoja Iweala has the final two candidates to become its next Attorney General. Next, who has recently won the Nobel Prize in Literature for the year 2020? 2020 கான நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் யார் வின் பண்ணா? இதுக்கான ஆன்சர் லூயிஸ் கிளக். நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் ஃபார் 2020 இஸ் அவார்டட் டு த அமெரிக்கன் போயட் லூயிஸ் கிளக்
for her unmistakable poetic voice that with austere beauty makes individual accents universal. Okay, Louise Luck kudutanga Nobel Prize in Literature for the year 2020. Yes, sir. Next question. Ashwani Kumar, who passed away recently, was the former chief of which organization? In the organization, or former chief of Irnana? And he was also served as a DGP. உங்களுக்கான க்ளூ, டிஜிபியாக இருந்திருக்காங்க, கவர்னர் ஆஃப் நாகாலாண்ட் இந்த இயர் 2013 அண்ட் 2014ல் நாகாலாண்ட் கவர்னராக கூட இருந்திருக்காங்க இவங்க. ஓகே, அண்ட் யுவர் ஆன்சர் இஸ் சிபிஐ. நெக்ஸ்ட், Meghalaya has recently partnered with which country to establish a center of excellence on high value vegetables in the state? Yes, sir, be quick with your answers. And your answer is Israel. Meghalaya capital vandu Shillong, CM Conrad Sangma, Governor Satyapal Malik. Okay? Then Israel. Israel capital Dublin and currency Euro. Yes, sir. Sanmugasundaram P. Correct, sir. Israel. Next. The Reserve Bank of India in its recent monetary policy meet has decided to rationalize risk weights for all new housing loans until. Eppo varaikkum? Decided to rationalize risk weights for all new housing loans until. Be quick with your answers, sir. And your answer is 31st March 2022. The police of which state or union territory has decided to organize the Jazz Eidal festival to boost water sports activities and tourism in the area? Yes, your answer D. Jammu and Kashmir. Jammu and Kashmir capital Srinagar in summer, Jammu in winter. And Lieutenant Governor Manoj Sinha. Next, which of the following states has topped in case of road accident for this year? Topped in the case of road accident for the third year. Moonu Varshama. இவங்க தான் முதல் இடத்த பிடிச்சிட்டு இருக்காங்க ரோட் ஆக்சிடென்ட்ஸில். யார் அவங்க?
Yes, your answer is the Tamil Nadu. Tamil Nadu capital Chennai, CM Edappadi K. Palaniswamy, Governor Panwarilal Purohit. Yes, sir, weakness B, correct. Tamil Nadu. We are in the top. With over 156 road accident cases per day, Tamil Nadu ranks first for the third year, according to data from NCRB, NCRB National Crime Records Bureau. Next, what is the theme of Wildlife Week being observed from October 2nd to 8th? Answer is roar, roar and revive, exploring human-animal relationship. Next, who among the following has released a coffee table book titled Discovering the Heritage of Assam with foreword by Amitabh Bachchan and published by Penguin? And the answer is P, Dr. Jitendra Singh. He was the Minister of State, Independent Chair for the Minister of Development of Northeastern Region. And his constituency is Udhampur, Jammu and Kashmir. Okay. The book by Padam Pani Bora will help to understand the grand splendor and glory of the undiscovered fates of Assam. Next, who among the following has won gold in the fifth edition of International Online Shooting Championship? Fifth edition of International Online Shooting Championship. Here, your answer is C. Ashwini Singh Deshwal. The second place was grabbed by Ahmed Nabil of Egypt. Yeah, very good, very good. Which of the following banks has launched the Kishan credit card scheme for the fishermen in Tamil Nadu? Which of the following banks has launched the Kishan credit card scheme for the fishermen in Tamil Nadu? Please be quick with your answers. அப்பதான் நம்ம நிறைய questions பார்க்க முடியும். ராஜரத்தின மாலா 16C சொல்லியிருக்கீங்க. ஓகே, வினிதா முருகன் 16C சொல்லியிருக்கீங்க. லெட்ஸ் செக். எஸ், இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை அண்ட் டேக்லைன் யுவர் ஓன் பேங்க் பேங்கிங் தட்ஸ் ட்வைஸ் ஆஸ் குட். ஓகே, நெக்ஸ்ட்.
Najib Taraki, who passed away after an accident, played cricket for which of the following countries? He is a cricketer. விக்னேஷ் பி ஆப்கானிஸ்தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே பார்க்கலாம் சார். எஸ் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் கேபிட்டல் காபுல் அண்ட் ருபியா ஆப்கன் ஆப்கானி. நெக்ஸ்ட், இந்தியா இஸ் ஹோல்டிங் இட்ஸ் செகண்ட் பைலேட்ரல் நேவல் எக்ஸசைஸ் திஸ் இயர் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் இன் தி பே ஆஃப் பெங்கால். செகண்ட் பைலேட்ரல் நேவல் எக்ஸசைஸ் திஸ் இயர். ஆப்ஷன் இ சொல்லியிருக்கீங்க. செக் பண்ணலாம் சார். அண்ட் தி ஆன்சர் இஸ் டி பங்களாதேஷ். பங்களாதேஷ் கேபிட்டல் டாக்கா and currency Bangladesh taka. The first edition of this exercise was held in 2019. First exercise 2019 la, second bilateral naval exercise in this year. Okay, next, Reliance General has partnered with which of the following company satellite based crop monitoring and predictive analysis support to better manage risk and improve efficiency? Partnered with which company? ஆப்ஷன் டி. ஓகே பார்க்கலாம். தி ஆன்சர் இஸ் எஸ் ஆப்ஷன் டி, சாச்சுர் அனலைட். ஆப்ஷன் டி, சாச்சுர் அனலிட்டிக்ஸ். ஓகே அண்ட் த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த 12th பிரிக்ஸ் சப்மிட் வில் பி விர்ச்சுவலி ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்ஸ் via video conferencing. 12th BRICS Summit. ஃப்ரெண்ட்ஸ் பீ குவிக் வித் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் கன்க்ளூசிவ் ஆன்சர்ஸும் கொடுங்க. ஹியர் த ஆன்சர் இஸ் டி, நவம்பர் 17. ஓகே The theme of the meeting is BRICS Partnership for Global Stability, Shared Security and Innovative Growth. BRICS Partnership for Global Stability, Shared Security and Innovative Growth. Yes sir, Sanmushundaram, correct ah solirkeenga sir. Next, World Teachers Day is observed on which of the following days? World Teachers Day.
And the answer is October 5, Reimagining the Future. Teachers Leading in Crisis, Reimagining the Future. The Prime Minister of which country stepped aside for a day to lead 16-year-old take her place as a part of an international campaign dubbed Girls Takeover? Which country's Prime Minister? And here your answer is B, Finland. Finnish Prime Minister Sanna Marina stepped aside to lead 16-year-old take her place with the young campaigner Ava Marto using the platform to decry online violence and gender stereotypes about technology. Okay, this was held on the UN Girls Day on October 11th. Yes, Finland is correct. Next. World Cotton Day is celebrated on which of the following dates to highlight the challenges faced by the world's cotton economies? World Cotton Day. Here your answer is October 7. Okay, this is the second edition. First ever World Cotton Day was hosted by the World Trade Organization in Geneva on October 7, 2019. Sweta Angel Vignesh B. Yes, sir, correct, ma'am. Which of the following banks has signed an MOU with Hindustan Unilever to provide digital payment and financing solutions to the FMCG companies, retailers and distributors? FMCG companies, fast moving consumer goods, company retailers and distributors. Here your answer is SBA, South Indian Bank. Next, name the project launched by LIC Housing Finance to improve efficiency at every level of the organization. So name the project. And here your answer is Project Reimagining Excellence Through Digital Transformation. Name the portal launched by Assam Chief Minister for online pension submission and tracking. Assam Chief Minister Sarpananda Sonowal for online pension submission and tracking. And here, answer C, Kritakyata. Very good, sir, very good. Yes, ma'am. Street food vendors online and a PM
Swanidhi scheme. PM Street Vendors Atmanirbhar Nidhi. PM Street Vendors Atmanirbhar Nidhi. Yes, sir, correct. Good. Super, super, ma'am. Swiggy. The ministry and the Swiggy will run a pilot program by onboarding 250 vendors across 5 cities, namely Ahmedabad, Chennai, Delhi, Indore, and Varanasi. Here, your next question. World Day for Farmed Animals is observed on which of the following dates to bring focus on the need to treat farm animals as sentient beings? Here, the answer is C, October 2nd. Okay. Next. Indian Navy Helicopters has partnered with which of the following municipal corporations to undertake the process of aerial seedling? Aerial seedling. Artificial plantation. The answer is the Greater Visakhapatnam Municipal Corporation. Rajya Sabha MP V. Vijay Sai Reddy and Vice Admiral Atul Kumar Jain flagged off aerial seedling in Visakhapatnam at INS Deka. Next, the foreign ministers of all 4 SQUAD countries met in which of the following cities on October 6th to discuss the post-COVID-19 international order? Here your answer is Tokyo. Tokyo capital, Japan. Currency, yen. Yes, ma'am. Sweta Angel, correct. Tokyo, yes, sir. Next. Which of the following companies has launched another flight to the International Space Station named after the late astronaut Kalpana Chawla? Here, your answer is D, Northrop Grumman. This is the global aerospace defense and security company. Okay. See, this vehicle SS Kalpana Chawla along with Antares rocket for NG-14 mission. It delivers a cargo of 1 to 17 kg of science experiment, personal items and 850 kg of crew equipments. The astronaut will connect these to the International Space Station through its robotic arm of Canadarm 2. Next, which of the following SEBI members has received an extension in tenure for the year? Which of the following SEBI member has received an extension in tenure for a year?
be happy. Thank you, ma'am. Thank you. The answer is E. Adha pi puri punch. Here, Punch is SEBI's first woman WTM, means whole time member. Okay. The government of which state has decided to undertake a door-to-door survey to update non-agricultural property details through the NAP app. Non-agricultural property details. எவ்ரி டே எஸ் மேம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மேம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து நாங்கள் உங்களுக்கு வீடியோஸ் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, கீப் இட், கீப் சப்போர்ட்டிங் எஸ். தெலுங்கானா, விக்னேஷ் பி. ஓகே சார், ஓகே ஓகே, குட் குட். முத்து செல்வி ஈ சொல்லியிருக்கீங்க, செல்வி கனி தெலுங்கானா. Which of the following airports has developed into the airports authority of India's first fully solar powered airport? முத்து செல்வி ஈ சொல்லியிருக்கீங்க. ஓகே மேம், பார்க்கலாம். அந்த ஆன்சர் இஸ் சி, புதுச்சேரி ஏர்போர்ட். புதுச்சேரி கேபிட்டல் பாண்டிச்சேரி, சிஎம் நாராயணசுவாமி, வி நாராயணசுவாமி, அண்ட் கவர்னர் கிரண் பேடி. ஓகே, நெக்ஸ்ட். எஸ் சார், விக்னேஷ் பி, புதுச்சேரி ஏர்போர்ட், கரெக்ட். Next, who among the following has been awarded the Lifetime Achievement Award by the Indo-American Chamber of Commerce? Indo-American Chamber of Commerce. And here your answer is C, Ratan Tata. He is a former chairman of Tata Groups. He is an Indian industrialist. And he receives Padma Vibhushan in 2008 and Padma Bhushan in 2000. Okay. Yes. Muthu Selvi, Sweta Angel. Correct, ma'am. Next, the Chief Minister of Punjab has launched the construction of DAS rural stadiums and playgrounds in the state. How many rural stadiums and playground in this state? Here, your answer is E, 750 stadiums and playgrounds in this state. Which of the following institutions has launched a telemedicine system, iMedix, to help patients receive assistance from doctors without having to go to hospital or clinics? They no need to go to hospitals or clinic. The answer is IIT Kharagpur. The software was launched on October 2, 2020 on the occasion of Gandhi Jayanti and
will be integrated at the Dr. B.C. Roy Technology Hospital of the Institute. Okay? Yes, Selvikani. Correct. Here your answer is D. SMART. Supersonic Missile Assisted Release of Torpedo. Next. Which of the following institution will soon be launching an e-learning hub and library as a pilot project for the villagers in Mavur, one of the five villages adopted by the institute under Unnat Bharat Abhiyan? Which institution? Friends, be quick with your answers. இன்னும் நிறைய க்வெஷ்சன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. டக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஃபுல்லாக க்வெஷ்சன்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஹியர் யுவர் ஆன்சர் இஸ் பி, ஐஐடி கோழிக்கோட். அனுபா சேகர் சின்ஹா, கோஆர்டினேட்டர் யூபிஏ செல் ஐஐஎம் கோழிக்கோட், செட் தட் IIM Kozhikode has adopted 5 villages. Okay, Mavur, Kuttikattur, Narkuni, Pudur, Puthupadi of Kozhikode under Unnat Bharat Abhiyan initiative. Okay, in the Unnat Bharat Abhiyan oda aim idha to link the higher institutions with a set of at least 5 villages. Okay, yes, Muthuselvi, correct. Which of the following personalities has climbed the numero uno spot on MCFE most dangerous celebrity list 2020? MCFE's most dangerous celebrity list 2020. ஹியர் மோஸ்ட் டேஞ்சரஸ் மீனிங் போது இவங்க பேரை வச்சு நிறையா மால் ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் இங்கே வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் செலிபிரிட்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹியர் த ஆன்சர் இஸ் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. எஸ் சார், எஸ் சார், விக்னேஷ் பி செல்விகனி இஸ் கரெக்ட். ரொனால்டோ. Who among the following has addressed the international webinar on textile traditions organized by Indian Council for Cultural Relations? Here, your answer is Narendra Modi. The theme, Weaving Relations, Textile Traditions. Who among the following has launched the coffee table book, Babu, the Unforgettable? Coffee table book, Babu, the Unforgettable. And the answer is C, Manish Sisoda. He is the Deputy Chief Minister of Delhi. Which of the following banks has launched the financial inclusion initiative named Gram Sampark Abhiyan? Gram Sampark Abhiyan.
And here the answer is PNB, Punjab National Bank. Punjab National Bank, MD and CEO, Mallika Arjuna Rao. The campaign is centered on four key themes: digital, credit, social security, and financial literacy, that will encapsulate various activities and prescribes the cherished theme of Atmanirbhar Bharat. It's stated. Yes. Next, the Union Finance Minister Nirmala Sitharaman will chair the TASC Goods and Service Tax Council meeting via video conferencing in New Delhi. Yeah, here your answer is 42nd. Okay, who among the following has taken over as the air officer in personnel at air headquarters, New Delhi? Air officer in personnel at air headquarters, New Delhi. Super, super. He's an air marshal. Answer is R.J. Duckworth. Who among the following has been recognized in the Forbes list of the world's most influential CMO? World's most influential CMOs. Yeah. Here your answer is D, Ravi Santanam. Alaska Aerospace Corporation has signed an MOU with which of the following Indian startup to test launch their Indian-made Agniband rocket from the specific spaceport complex, Alaska? Indian made Agniband rocket. Yes. D, Agnikul Cosmos. Here, on October 1st, which of the following two states have been integrated with the existing national portability cluster under One Nation, One Ration Card scheme? Be careful. On October 1st, which of the following two states have been integrated with existing national portability cluster under One Nation, One Ration Card scheme? Yes, Tamil Nadu and Andhra Pradesh. Very good, very good. Which of the following banks has launched the refinance scheme for WASH program with an amount of ₹800 crore for financial year 21? WASH is nothing but water sanitation hygiene. So which bank has launched the refinance scheme for WASH program? Very good. The answer is NABARD. Reliance Industries retail arm is all set to get ₹7350 crore investment from which of the following companies?
இந்த ரெண்டு கம்பெனி கிட்ட இருந்து So very good, very good. Here, the answer is D. TPG Capital and GIC. TPG is a TX Pacific Group, global private equity firm. And GIC is a government of Singapore Investment Corporation. Okay, it's a Singapore Sovereign Wealth Fund. Nothing else, okay? Next. BRICS Bank has approved a loan worth $10 million for the Mumbai Metro and Delhi Azizabad Meerut Rapid Rail Transit System Project. Has approved a loan worth $10 million. $100 million. Very good, sir. Vignesh P. Correct. Next, what is the theme of the International Day of the Older Persons observed every year on October 1, 2020? What is the theme of the International Day of Older Persons observed every year on October 1, 2020? ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் பி ஆக்டிவ் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்களோட மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஹியர் த ஏ பேண்டமிக்ஸ் டூ தே சேஞ்ச் ஹவு வி அட்ரஸ் ஏஜ் அண்ட் ஏஜிங் எஸ் சார் ஆப்ஷன் ஏ முத்துசெல்வி எஸ் மேம் கரெக்ட் விச் ஸ்டேட் ஹேஸ் பேக்டு தி ப்ரெஸ்டீஜியஸ் பாட்டா கிராண்ட் அவார்ட் 2020 ஃபார் மார்க்கெட்டிங் ஃபார் இட்ஸ் ஹியூமன் பை நேச்சர் கேம்பெயின் Part of Pacific Asia Travel Association. Okay. Yes, sir. Good. Kerala. Who has been roped in as brand ambassador of the city-based real estate developer, Bengal PLS Housing? Who is the brand ambassador? The answer is E. Saurav Ganguly. Next. NHB has imposed a penalty of ₹1.5 lakh plus GST on which of the following banks for non-compliance with two provisions of Housing Finance Company's directions. National Housing Bank imposed a penalty of ₹1.5 lakh plus GST. எஸ் சார் விக்னேஷ் பி ராஜரத்தினமாலா மேம் எஸ் மேம் வெரி குட் மேம்
டெய்லி நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்கள். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். கிரேடப், அடா, ஐபிபிஎஸ்னு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நம்ம சேனல் கூட, நம்ம எக்ஸாம் 360லேருந்து கூட நம்மளை நிறைய டெஸ்ட் பேக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணி டெஸ்ட் பேக்கேஜஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிற ரிசோர்ஸஸை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. ஓகே, டி ஹெச்டிஎஃப்சி. எஸ், கரெக்ட் கரெக்ட், வெரி குட். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். நெக்ஸ்ட் வீடியோஸ் இது மாதிரி உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் திரும்ப கொடுத்துக்கிட்டே இருங்க, நிறைய கொடுத்துக்கிட்டே இருங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் நிறைய கண்டிப்பாக கொண்டு வருவோம். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் யுவர் ஆக்டிவ்.